அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம மீன் வாங்கினா ஒன்று வறுப்போம் இல்லாட்டி குழம்பு வைப்போம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாட்டர் ஐட்டம் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீனே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்க வீடுக்குள்ளே போகலாம் அதுக்கு பண்ணுற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஒரு ஏழுநூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் ஃபிஷ் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி எடுத்துருக்க இந்த மீனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வஞ்சரம் இதோட ரேட் வந்து நான் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கினேன் ஸோ நீங்கள் வந்து எந்த மீன் வாங்கினாலும் சரி நம்ம கட் பண்ணுறவங்க கிட்ட சொன்னால் இந்த மாதிரி போன்லெஸ் பீஸாக நடுமுள்ள மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் எடுக்கலாம் கேரளா வஞ்சரம் எடுத்துருக்கலாம் கெழுத்தி மீன் எடுக்கலாம் நடுவு முள்ளி இருக்கக்கூடிய மீனை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை பெரட்டுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்திருக்க ஃபிஷ் பீஸ் எல்லாம் வந்து அந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு அரை எலுமிச்ச பழத்தோட சாரை சேர்த்துக்கிறேன் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து மீனை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் உள்ளுக்குள்ள நல்லா சாரும் இப்போ இந்த எலுமிச்ச சாரும் உப்பு நல்லா சாடுற மாதிரி ஃபஸ்ட்டு இதில் நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க அடுத்து இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக தூள் வந்து நான் சரிசமமாக எடுத்து அரைச்ச தூளை சேர்த்துக்கிறேன் அடுத்த இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அடுத்த இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கோட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன் இதை நல்லா கரண்டி வச்சு பீட் பண்ணிவிட்டு இந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் ஊருட்டும் ஊரிட்டுருக்க நேரத்தில் நம்ம மேலே இருக்கக்கூடிய கோட்டிங்லாம் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க இது ரெண்டதையும் நல்லா சமமாக கலந்து விட்டுக்கோங்க ட்ரையாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து இதை வந்து செகண்ட் கோட்டிங் பண்ணுறதுக்காக நான் ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது நெக்ஸ்ட்டு கோட்டிங்க்காக நான் ப்ரெட் கிரம்ஸ் எடுக்க போகிறேன் ஸோ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அப்போ தான் பரப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பிரெட் கிரம்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கோட் பண்ணுறதுக்கு சேர்த்துட்டு இந்த ப்ரெட் கிரம்ஸோடு நான் ஒரிகேனோ சேர்க்க போகிறேன் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு வந்து இதில் சேர்த்துடலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம வெறும் கோட் பண்ணிக்கலாம் இப்போ அது மூணுமே ரெடியா இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸ் ஃபிஷ்ஷையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மைதா மாவில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ட்ரையாக கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய முட்டையில் இதை சேர்த்துட்டு அதை வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் இதை லாஸ்ட்டாக நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாக்கெட் பிரெட்டை நான் அப்படியே வந்து மிக்சிசாரில் அரைச்சிட்டு வறுத்து வச்சிருக்கேன் அதுதான் பிரெட் கிரம்ஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மேலே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா இதே மாதிரியே நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா மீன் துண்டுகளையும் ஒவ்வொரு டைம் வந்து கோட் பண்ணி கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நமக்கு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எல்லாமே பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் வந்து நல்லா அப்புறமா அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஒன்று ஒன்றா வந்து நம்ம அந்த ஃபிங்கர்ஸை போடணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் வெளிப்புறத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கருகுன மாதிரி ஆகிடும் ஸோ நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இதை வறுக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பக்கமாக இருந்துட்டு அது வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை லைட்டாக திருப்பி விடுங்க ஸோ அதே மாதிரி ஒரு நிமிஷம் வந்துட்டு இது எண்ணெயில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வரப்பட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சுங்க இது நம்ம பொறிக்கிறதுக்கு முன்னாடி கோட்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் மந்த் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சு அப்பப்போ வேணுன்றப்ப இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சோ பண்ண வேண்டியது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் தேங்க்யூ